ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை எஃப்சி பெங்களூர் கிட்ட எப்படி விளையாடிருக்காங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியல் 15 மினிட்ஸ் சென்னை எஃப்சி பெட்டராக தான் விளையாண்டாங்க, பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. சென்னை எஃப்சி டிஃபென்ஸ் சரியில்லை. ஸோ நம்ம என்ன தான் இனிஷியல் அட்டாக்கிங்கில் இருந்தாலும் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அந்த ஷேப் இல்லாத காரணத்தினால அவங்க ஈஸியாக அட்டாக்கிங் பண்ணி சிவசக்தி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிடுறேன். சரி ஓகே, ஒரு கோல் தான் வந்துருச்சு, நம்ம கண்டிப்பாக திரும்பி வருவோம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி மறுபடியும் இன்னொரு கோல் பண்ணிட்டோம். ஜித்தேஸ்வர் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருப்பார், அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணாத காரணத்தினால இன்னொரு கோல் சிவசக்தியை போட்டுருவார். ஸோ ரெண்டு கோல் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி ட்ராப் பண்ண முடியும்னு பார்த்தா அப்பவும் இல்லை, மூணாவது கோலும் கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரொம்ப போராக இருந்துச்சு. ஏகப்பட்டது நம்ம பெட்டராக விளையாடினாலும் என்ன தான் ஃபஸ்ட் ஹாஃபில் பெட்டராக விளையாடினாலும் சென்னை எஃப்சி 3 கோல் கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் சென்னை எஃப்சி திரும்பி வந்திருக்காரா இல்லையா? ஸோ நசீர் அல்கட்டே கண்டிப்பாக ப்ளே டைமில் கொண்டு வரணும், அப்போ தான் அவர் மேட்ச் வின் பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னை எஃப்சி இதுக்கப்புறம் நம்ம ஒரு சாம்பியன் டீமாக இருந்தால் கண்டிப்பாக கம்பேக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக கம்பேக் பண்ணி 4 கோல் அடிச்சு கண்டிப்பாக மேட்ச் ஜெயிக்கலான்னு இருப்பாங்களான்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஹாஃபில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே சென்னை எஃப்சி அட்டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்த கேமே இல்லை செகண்ட் ஹாஃபில், சென்னை எஃப்சி அவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்க செகண்ட் ஹாஃபில். அதனாலே ஒரு கோலும் எட்வின் சூப்பராக கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ ஜிதேஸ்வர் என்ன மிஸ்டேக் பண்ணாரோ, ஸோ அதுக்காக ஒரு கோலும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். எட்வின் அதை ஆன் டார்கெட்டில் வச்சு ஒரு கோலை மாற்றிட்டாரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு. பட் நம்ம ரெண்டாவது கோல் சான்ஸ் கிடச்சிருக்கோம் நின்றாக்கி ஆன் டார்கெட்டில் வச்சிருப்பாரு, பட் கோல் கீப்பர் தடுத்துட்டுருப்பார். ஸோ அதனால் செகண்ட் கோல் வராத காரணத்தினால ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி வின் பண்ணிட்டாங்க. அவங்க 3 கோல் நம்ம 1 கோல். ஸோ இந்த சென்னை எஃப்சியில் நெகட்டிவ் சைடுன்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கோச் மேலே தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஏன் இன்னும் 2 ஃபாரினர்ஸ் கிட்டே போகிறோன்னு சொல்ல தெரியல. ஒரு இந்தியன் டிஃபெண்டரை போட்டு ஒரு ஃபாரினர்ஸ் மிட்ஃபீல்டர் அட்டாக்கிங்களை கொடுத்தா இன்னும் கேம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவர் முடிஞ்ச வரை எல்லா அட்டாக்கரையும் கொண்டு வந்துட்டாரு. எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாக் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ கோல் வரும்னு, பட் அந்த கோல் தான் வரக்கணும். ஸோ ஒரு டிஃபெண்டருக்கு பதில் ஒரு அட்டாக்கிங் ஆர் மிட்ஃபீல்டில் ஒரு ஃபாரினர்ஸை நம்ம போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய இம்பாக்டே கிடையாது தாப்பாக்கிட்டையும் சரி மற்ற பிளேயர்ஸ்கிட்டையும் சரி. அதனால தான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணார் செகண்ட் ஹாஃபில். ஸோ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் விளையாடின கேம் நம்ம ஏன் ஒன்றும் ஃபஸ்ட் ஹாஃபில் விளையாடும்? ஸோ அதுதான் அங்கே கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் இனிஷியலாக இதே மாதிரி விளையாடிருந்தால் அவங்க வந்து டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டாங்க, அவங்க அட்டாக்கிங் பண்ணுற மோட்லேயே இல்லை செகண்ட் ஹாஃபில். ஸோ இதே நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க என்ன தான் 3 கோல் அடித்தாலும் நம்ம அந்த அவள் தான் செகண்ட் ஹாஃபில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் இனிஷியல் மினிட்ஸில் நம்ம அட்டாக் பண்ணியிருந்தால் ஈவன் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம 1 கோல் அடிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் இன்னும் 2 கோல் லீடில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி இந்த மேட்சில் அவ்வளோக்கு அவ்வளோ செகண்ட் ஹாஃபில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெட்டராக கேம் விளையாடிருக்காங்க. ஒரு ஃபுல் மேட்சில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் சென்னை எஃப்சி பெட்டராக விளையாடிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த கோலுக்காக போராடிருக்காங்களே தவிர ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக எதுவுமே பண்ணல. நம்ம மிஸ்டேக் பண்ணதாலே கோல் வந்துருச்சு. ஓவரால் நல்லா விளையாடிட்டு இருந்த டீமும் இனிஷியலாக கோலுக்காக போராடின சென்னை எஃப்சி ஆஃப்டர் 15 மினிட்ஸ் அந்த கோலுக்காக போராடல ஃபஸ்ட் ஹாஃபில். எப்போ அந்த ஒரு கோல் வந்துச்சோ ரெண்டாவது கோல் வந்துச்சோ அதுக்கப்புறம் சென்னை எஃப்சி ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அந்த மீண்டும் எழும்பி வந்தாங்க. ஸோ சென்னை எஃப்சியில் ஓவரால் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நிந்தாய் சூப்பராக விளையாடுனார்னு சொல்லலாம். ஏகப்பட்ட சான்ஸ் கிரியேட் பண்ணார், பாலை கட் பண்ணி உள்ளே கொண்டு போயிருந்தார். அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் எதெல்லாம் மாற்றம் வந்துச்சு, நான் இனிஷியலாகவே சொன்னேன் தாப்பா ஜிதேஸ்வருக்கு பதில் தாப்பா எட்வின் காம்போ பெட்டராக இருக்கும் மிட்ஃபீல்டில். எட்வின் ஆன் டார்கெட்டில் ஷார்ட்ஸ் வைக்கிறாரு, லாஸ்ட் மேட்ச்சில் ரீசெண்டாக நல்லா பெட்டராக விளையாடினா, பட் செகண்ட் மேட்ச்சில் அவர் செகண்ட் ஹாஃபில் தான் சான்ஸ் கிடச்சி அவரோட கேமே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் அவர் நல்லா விளையாடிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் மோடி அவருக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சான்ஸ் தரது பதிலாக இனிஷியல் ஸ்டார்டிங் லெவலே அவருக்கு சான்ஸ் கொடுத்தா அவரோட கேம் அவர் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுவார். ஒருத்தர் நல்லா விளையாடுறா அவர் அப்படியே கண்டினியூ சான்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த மேட்ச்சில் நிந்தாய் எட்வின்லாம் நல்லா விளையாடினார். மேபி வின்சியை கூட நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபர்வெஸ்ட்டு அந்த ரோலில் நம்ம எல்காயிட்டி அப்ளை பண்ண வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். ரஹீம் அலியும் பெட்டராக தான் ஸ்பிரிண்ட் பண்ணார், ஸோ அவரும் பெட்டராக விளையாடுவார். செகண்ட் ஹாஃபில் எல்லாருமே பெட்டராக விளையாடினாங்க. ஸோ அடுத்து வர வேண்டிய மேட்சில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம ட்ராவும் வேணால் தோக்கணும், ஜெயிச்சா மட்டும்தான் ப்ளே ஆஃப் வாய்ப்பு இன்னும் நம்ம கண்ணில் இருக்குது கையில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். மற்றபடி இப்போ எங்கேயோ போயிட்டாங்க பெங்களூர் எஃப்சி, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெடிக்ஷன் பண்ணோம் அதெல்லாம் எல்லாமே வேஸ்ட். இப்போ நம்ம அடுத்து வர மேட்ச் நம்ம ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பு கூட 100% சொல்ல முடியாது, 50% தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்து வர மேட்ச் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நம்மளுக்கு சென்னை எஃப்சிக்கு நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ஒடிசா கிட்ட தான். ஒடிசா இன்றைக்கி ஏடிகே மோகன் கிட்ட விளையாட போகிறாங்க. அவங்க எப்படி விளாட்றாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை, இதுக்கப்புறம் அவங்க எப்படி விளாட்றாங்க அவங்க தோத்தாலாம் முக்கியம் இல்லை. ஸோ நம்ம ஜேகே ஆட்டோமேட்டிக்காக டீம் டேபிள் குறையும், நம்ம மேலே போகலாம். ஸோ ஜெயிக்கிறத எண்ணத்தில் மட்டும்தான் விளையாடணும். சென்னை எஃப்சி செகண்ட் ஹாஃபில் விளையாடின கேமை டோட்டல் அடுத்து வர மேட்ச் இல்லை இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாமே ஃபுல் மேட்ச்லையும் இதே மாதிரி விளையாடினா கண்டிப்பாக கோல் வரும். ஸோ நம்ம ஏன் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம், ஒன்ஸ் கோல் வாங்கினா ஃபஸ்ட் கோல் போட்டுட்டு செகண்ட் கோல் அவங்கள அடிக்க விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஏக தொடர்ச்சியாக கோல் போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம ஃப்ரீயாக விட்டக்கூடாது, ஒரு கோல் வாங்கிட்டேனா ஏகப்பட்ட கோல் போட்டுகிட்டே இருந்தால் தான் அவங்க டீம் வந்து ஒரு கம்ப்ளீட் அட்டாக்கிங் மைண்ட் செட்டில் இல்லாமல் டிஃபென்சிங் மோட் போயிடுவாங்க, நம்ம இன்னும் ஏகப்பட்ட கோல் அடிக்கலாம்.
ஸோ இந்த மேட்ச் அவ்வளோ தான் முடிஞ்சு. பட் அந்த செகண்ட் ஹாஃபில் கேம் தான் நம்ம பாசிட்டிவ் நேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேமை நம்ம அனலைஸ் பண்ணி மட்டும்தான் அடுத்த பிளேயிங் லெவன் அவர் செட் பண்ணோம். இன்னும் நான் ரெண்டு டிஃபென்ஸ் பிளேயர்கிட்ட தான் போவேன், இதுக்கப்புறமும் எனக்கு நான் வந்து கோலை தடுத்தே தீருவேன், எனக்கு கோல் முக்கியம் அப்படின்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு இந்தியன் டிஃபெண்டருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு ஃபுல் அட்டாகிங் மோடில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், அடுத்து வர கேம் வின் பண்ணலாம். எங்க கீழே இருக்கிற கேமே பெட்டராக ஃபைட் பண்ணுது. ஜம்ஷெட்பூர் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டிக்கிட்ட அவ்வளோ சூப்பராக விளையாடினாங்க, பட் அந்த லக் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஜம்ஷெட்பூர் ஈவன் மும்பை சிட்டியை பீட் பண்ணி அவங்க ஒரு எல்லாரும் முன்னாடி பேர் எடுத்திருப்பாங்க மும்பை சிட்டி பீட் பண்ண டீம்னு. ஏன் நம்மளால் நம்மளுக்கு அவங்க மேலே தான் நம்ப இருக்கும். ஸோ ஏன் நம்ம விளையாட முடியாது, நம்மக்கிட்ட எல்லா குவாலிட்டி பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த மைண்ட் செட் தான் முக்கியம். ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த மைண்ட் செட் செகண்ட் ஹாஃபில் இல்லை, செகண்ட் ஹாஃபில் எப்படி இருந்த டீம் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் தான் நம்ம இதுக்கப்புறம் எப்பவுமே தேவை. ஸோ இவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா விளையாடுமோ அவ்வளோக்கு பெட்டராக இருப்போம். கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச் ஜெயிப்போம், நான் சொல்கிறனோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம நல்லா விளையாடா ஜெயிப்போம். ஸோ ஒரு குட் கேம் நம்ம சென்னை எஃப்சி கிட்டன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ஒடிசா மேட்ச் கிட்டே லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி. ஜெயிக்கிறமா தோற்கிறமாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ப கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது.